Hi, Ramya. Pepper chicken. உனக்கு ரொம்ப பிடிக்குமாவே? You see, எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். By the way, நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். வீட்டில் சொல்லியிருப்பாங்களே. இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சிருக்கேன். இன்னும் 5 நிமிஷம் பாயில் பண்ணா உன்னோட கடைசி டின்னர் ரெடி ஆயிடும். எங்க போற? சூர்யா, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நீதான் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே. என்னெல்லாம் கனவு. கல்யாண முகூர்த்த புடவை எப்படி இருக்கு பாத்தியா? பாத்தியா? நம்ம கல்யாணம் தனிக்கு நீ கட்டி கசிங்க இருக்க வேண்டியது. இத பாத்தியா ரம்யா? உனக்கும் எனக்கும் போட்ட அச்சாரம், அதாவது திருமாங்கல்யம். ஏன் ரம்யா இதை என் கையால கட்டிக்க மாட்டேன்ட்ட? அட்லீஸ்ட் என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல. நீதான் எதுவுமே சொல்லியே, எதுவுமே சொல்லியே. இப்போ என்னாச்சு பாத்தியா? என் கூட ரொம்ப வருஷம் வாழ்ந்து சாக வேண்டிய நீ வாழாமலே சாக போற. I'm sorry ரம்யா, என் மனசு வலிக்கிற வலிக்கு உன் உயிர் தான் டேப்லெட். வணக்கம் சார். சார் சார், நான் ஒரு ஆர்கிடெக்ட் சார். சார் சார், எனக்கும் மாவோயிஸ்டுக்கு எந்த சம்மந்தம் சார்? ப்ளீஸ் பிலீவ் மீ சார். சார், மை வைஃப் இஸ் இன் டேஞ்சர் சார். சார் சும்மா கத்தாதீங்க. கார்ல பக்கா எவிடன்ஸ் இருக்கு. ப்ராப்பர் என்கொயரி இல்லாம யாரையும் ரிலீஸ் பண்ண முடியாது. நானே இப்பதான் போஸ்டிங் ஆகி இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் வேற மர்டர் ஆயிருக்காரு. எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கு இல்ல சார், எஸ்சி சூர்யாவோட வைஃப்க்கு ஆபத்து. உன்னை பிடிச்சி உள்ள வச்சதும் கேஸை டைவர்ட் பண்ணி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா நீ? ஹலோ சார். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியம், சென்னை நீலாங்கரை ஸ்டேஷன். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. இங்க சூர்யான்னு ஒரு எஸ்ஐ, அவர் மேல சென்னையில 3 மர்டர் கேஸ் கன்விக்ட் ஆயிருக்கு. அப்படியா? இங்க கூட ஒரு சர்வன் கொலை கேஸ்ல அவர் பேர் அடிபடுது. ஹெட் கான்ஸ்டபிள் சொன்னாரு. சார் சார், அது ஏன் வீட்டு வேற கேடு தான். ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். சொல்லுங்க, என்னாச்சு? எனக்கு அப்பதைக்கு சார் ப்ளீஸ் சார். எஸ்சி சூரிய என்ன கொல்றதுக்காக துரத்துறாரு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? லைக் பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கேன். பதறாதீங்க. நீங்க அவன் கையில சிக்காம ஓடிக்கிட்டே இருங்க. போன்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து அவனை கேட்ச் பண்ணிடுறேன். படைக்கான போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ சார், நான் அவுட் போஸ்டிங் எஸ்ஐ பேசுறேன் சார். சொல்லுங்க சார், இங்க ரம்யான்னு ஒரு பொண்ணை எஸ்ஐ சூர்யா கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்காரு சார். எந்த ரம்யா? சார் சார், என் வைஃப் சார். எந்த ஏரியா? லேக் ஏரியா சார். சரி, நான் உடனே வரோம். செஞ்ச காரியத்துக்கு உன்னை நிச்சயம் பண்ணதுனாலதான் நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். ஆனா நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க, அது என்னடி நியாயம்? தெரியாம நடந்துச்சு, என்ன விட்டுருங்க. தெரியாம நடந்துச்சு? எதடி தெரியாம நடந்துச்சு? எங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அது தெரியாம நடந்துச்சா? உனக்கும் எனக்கும் அச்சாரம் போட்டாங்களே, அது கூட தெரியாம நடந்துச்சா? உன் போட்டோ கொடுத்து விட்டாங்களே, பெருசா போஸ்ட் கொடுத்திருந்தியே, அதுவும் தெரியாம நடந்துச்சா? கல்யாண மண்டபத்துக்கே வராம ஏமாத்திட்டு ஓடி போனியே, அது தெரியாம நடந்துச்சா? என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு போன்ல போய் சொன்னியடி போய், அது தெரியாம நடந்துச்சா? உன்னை பார்க்க வரேன்னு சொன்னதும் உங்க அப்பா கிட்ட மறைச்சு ஃப்ரெண்டு கல்யாணம் ஓடி போனியே, அது தெரியாம நடந்துச்சா? அதெல்லாம் மீறி உன்னை மனைவியா நினைச்சு கனவெல்லாம் கண்டு குழந்தை குட்டியெல்லாம் பெத்து வாழ்ந்தேனே நானு, அது தெரியுமா உனக்கு? தெரியுமா? சாரி, எனக்கு எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது. உனக்கு எதுதாடி தெரியும்? நீ ஓடுனதுக்கு அப்புறம் கல்யாண மண்டபத்துல ஊரே கூடி நின்று கேவலமா பேசின பேச்சுல எங்க அம்மா தலையில சுட்டு செத்தாங்களே, அது தெரியுமாடி உனக்கு? என் மடியிலே உயிரை விட்டாங்கடி, அது தெரியுமாடி உனக்கு? இது என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க அம்மாவை சாகடிச்ச புல்லடி, அவங்க சுட்டுக்கிட்ட சத்தம் இன்னும் என் மூளையில என் மண்டையில மொய் மொய் டார்ச்சர் பண்ணுது, அது தெரியுமா உனக்கு? ஏ உங்க அப்பா என்ன தெரியுமா? நீ ஓடின ஷாக்ல புத்தி கலங்கி போய் என் பொண்ணு ஓடிட்டாளேன்னு புலம்பி 10 நாள் பச்சை தண்ணி கூட குடிக்காம செத்தாருடி, அது தெரியுமா உனக்கு? அது மட்டுமா, அடுத்த நாளே உங்க அம்மாவை செத்துட்டாங்கடி, அது தெரியுமா உனக்கு? தெரியுமா? You selfish. உனக்கு ஆள கூட தெரியுமா? எங்க அம்மாவோட பாசமா வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இந்த கதியில தனியா பைத்தியக்கார மாதிரி நின்றுட்டு இருக்க. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னால, உன் அலட்சியத்தால சுயநலத்தினால எத்தனை பேர் செத்துட்டாங்க பாரு. மத்தவங்க உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நானே உன்னால 6 பேர் உயிரை எடுத்துட்டேன்டி. நான் 6 பேர் உயிரை எடுத்துட்டேன், அது உனக்கு தெரியுமா? தெரியுமா? உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாதுடி, விடக்கூடாதுடி. பண்ணது பெரிய தப்புதான். என்னோட அலட்சியத்தால என்னோட அம்மா அப்பா கூட உங்களையும் கலகாரனாக்கி இத்தனை பேரோட கல்லற மேலதான் என்னோட சுகமான லைஃப் இருந்ததுன்னு நினைச்சா I feel ashamed. Guilty. Please kill me. என்னை கொன்னுடுங்க, நான் வாழக்கூடாது. Please kill me. என்னை கொன்னுடுங்க சூர்யா. Please kill me. கொன்னுடுங்க சூர்யா. Suriya! Suriya! ரம்யா, சூர்யா சூர்யா செத்து போயிட்டாரு சிவா. எல்லாம் உன்னால தானே ரம்யா. சொல்லிட்டு அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், நீதான் கேட்கல. இப்ப என்னாச்சு பாத்தியா? அன்னைக்கு என்ன சொன்னேன், நான் எதை பத்தியும் கவலைப்படல, அவங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயம்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு பாரு, ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் உன்னால குற்றவாளியா மாறி இப்படி அநியாயமா செத்து போய் கிடக்குறாரு. தப்பு பண்ணிட்டு ரம்யா, நம்ம தப்பு பண்ணிட்டோம். என் கிட்ட மன்னிப்பு கேட்காது, சூர்யா கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பாவது ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும். சூர்யா என்ன மனுஷங்க, சூர்யா என்ன மனுஷங்க, சூர்யா என்ன மனுஷங்க, சூர்யா. ஹைலி ஜிம்னாஸ்டிக் பாடியா இருக்கு, இதை வெட்டியா அடி வாங்கி பஞ்சர் பண்ணிக்கணுமா? மதுரையில இருந்து ஒரு ரவுடி வருவான்னு என்கிட்ட சொன்னாங்களே தவிர இவ்வளோ கிளாமரான ரவுடின்னு சொல்லலையே. பெரிய தாதா ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு போகணுமா? வெரி கரேஜ், நோ ஃபியர். பயப்பட மாட்டேன். பயந்தவனுக்கு 1000 தடவை சாவு, பயந்தவனுக்கு 1000 தடவை சாவு. வீரனுக்கு சாவு ஒரு தடவை தான், வீரனுக்கு சாவு ஒரு தடவை தான். அடிக்க வரவனை அடிக்கணும்.